சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இராணுவ பாதுகாப்பு சம்பந்தமான பல்வேறு விடயங்களுடைய செய்தி தொகுப்பாக இந்த தொகுப்பு அமையப்போகிறது போகிறது குறிப்பாக மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்திய பெருங்கடல் காவல் பணியில் ஜெர்மனிய கடற்படையும் இணைய போகிறது அது மட்டுமல்லாமல் மேக் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்திய கடலோர காவல்படை கப்பல் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இயக்கப்படவிருக்கிறது அது தவிர இன்னும் பல விடயங்களையும் இணைத்துக் கொள்ளப் போகிறோம் குறிப்பாக தளபதி நரவணை அவர்கள் நேபாள பிரதமரை சந்திக்கவிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்திய நேபாள வெளியுறவு அமைச்சருடைய பேச்சுவார்த்தை நிகழ வாய்ப்பு இருக்கிறது தலைமை ஒரு வார பயணமாக இந்தியா வருகை தரவிருக்கிறார் உளவு விமானங்கள் வாயிலாக தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் சதி செய்வதாக ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு கரடுமுரடான பாதையில் இருநூறு கிலோமீட்டர் ஓட்டத்தை வீரர்கள் ஓடி சாதனை படைத்திருக்கிறார்கள் முக்கியமாக மூன்று நாட்களாக இரவு பகலாக ஓடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பதிமூன்றாவது ஏரோ இந்திய கண்காட்சி விரைவில் நடைபெறவிருக்கிறது இதில் ஐநூறுக்கு மேற்பட்ட இந்திய வெளிநாட்டு பாதுகாப்பு நிறுவனங்கள் பங்கு கொள்ளவிருக்கின்றன இவைகள் மட்டுமல்ல இன்னும் சில இன்றைய நாளைய நிகழ்வுகளுடைய மிக முக்கிய ஞாபகப்படுத்தல்களும் காத்திருக்கிறது இவை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் கிழக்கு லடாக்கில் இந்திய சீன ராணுவப்படைகளிடையே சுமார் ஆறு மாதங்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது இது பழைய செய்தி இருந்தும் இந்த விடயத்தினுடைய எதிரொலியாக இன்று ஒரு முக்கியமான விடயம் நடைபெறுகிறது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கும் சீனாவுடன் பல்வேறு விவகாரங்களில் மோதல் போக்கு நிலை வருகிறது இந்த சூழலில் குவாட் கூட்டமைப்பில் உள்ள நான்கு நாடுகளும் இணைந்து இன்றைய தினம் மலபார் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுகின்றன இது புதிய செய்தி இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கடற்படைகள் இணைந்து மேற்கொள்ளும் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சியின் முதல் கட்டம் இன்றைய தொடங்குகிறது மலபார் முதல் கட்டம் வங்கக்கடலில் இன்று முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட பயிற்சி நவம்பர் பதினேழு முதல் இருபதாம் தேதி வரை அரபிக்கடலில் நடைபெறவிருக்கிறது இது தொடர்பாக இந்திய கடற்படை திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த கூட்டு பயிற்சி நட்புறவு கொண்ட நாடுகளுக்கு இடையிலவும் ஒத்துழைப்பை வெளிப்படுத்தும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிப்பது வான்வழியில் நடத்தப்படும் தாக்குதல்களை கப்பலிலிருந்து எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறான நவீன பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இந்திய கடற்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி இருக்க இந்திய பெருங்கடல் காவல் பணியில் ஜேர்மனியின் கடற்படையும் இணைகிறது இந்திய பெருங்கடல் பகுதியில் அடுத்த ஆண்டு முதல் ஜேர்மன் போர்க்கப்பல் ரோந்து பணியில் ஈடுபடும் என அந்நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அனெக்ட் கிராம் கரன்போர் தெரிவித்திருக்கிறார் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கொரோனா சூழலால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டில் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்படும் என்றும் ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அவர் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு சீனாவை எதிர்க்க தாங்கள் வலிமை பெறுவோம் என்பதுதான் ஜெர்மனி அமைச்சருடைய உள்நோக்கமாக இருக்கிறது கடற்படை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம பார்த்துட்டு வர இந்த இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரான இந்திய கடலோர காவல்படை கப்பல் சி நானூற்று இரண்டு என்கின்ற அந்த கப்பல் தான் வீடியோ கான்பரன்ஸ் வழியாக இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது பிரதமர் மோடியினுடைய இந்த மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் பொருட்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இவற்றில் நாட்டின் பாதுகாப்பு படை

பர்கோத்ரா ரத்னகிரியில் வீடியோ கான்பரன்ஸ் வழியாக இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறார் இது இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அதாவது நடப்பு மாதத்திலே சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று ஒவ்வொரு கூட்டங்களில் நேரடியாக சந்திப்பார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய செய்திகளை நாங்கள் எங்களுடைய உலக செய்தி மற்றும் இந்திய செய்திகளில் தந்திருந்தோம் ஆகவே அதனை விடுத்து நாங்கள் அடுத்த ஒரு தகவலுக்கு போய்விடலாம் இந்த தகவலும் நாங்கள் ஏற்கனவே ஒரு பார்த்த தகவல் தான் இருந்தாலும் இப்பொழுது புதிய விடயங்கள் கிடைத்திருக்கின்றன குறிப்பாக குளிர் நிறைந்த பிரதேசங்களில் பணிபுரிகின்ற சீன வீரர்களுக்கு கிராபின் ஆடைகளும் நவீன ட்ரோன்களை வழங்கவும் சீனா ஏற்பாடு செய்திருக்கிறது சீன ராணுவத்துக்கு குளிரை தாங்குவதற்கு

தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதிகள் மற்றும் புதுடெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளை தனது ஒரு வார இந்திய பயணத்தின் போது கென்னிய படைகளின் தலைமை தளபதி சந்திக்கிறார் ஆக்ரா மாவ் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் ஜென்ரல் ராபர்ட் கிபோச்சி பயணம் மேற்கொள்கிறார் இதில் கூடுதலான ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தொடக்கம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் இளம் ராணுவ அதிகாரியாக இவர் இருந்தபோது மாவில் உள்ள ராணுவ தொலைதொடர்பு பொறியியல் கல்லூரியில் ஜெனரல் ராபர்ட் கிபோஜி அவர்கள் பொறியியல் படிப்பு பயின்றது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் கென்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் வலிவடையும் நேரத்தில் அந்நாட்டினுடைய ராணுவ படைகளுடைய தலைமை தளபதி இந்தியாவுக்கு வரவே புரிவது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதேபோன்று அடுத்த வாரம் காட்மண்டுவில் நடக்க உள்ள இந்திய ராணுவ தளபதி நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலிய சந்திப்பை தொடர்ந்து இந்திய நேபாள வெளியுறவு செயலர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் துவங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்திய கலாபானி லிபுலேக் ஆகியவற்றை தனது பகுதிகளாக சித்தரித்து நேபாளம் புதிய வரைபடத்தை கடந்த ஜூனில் வெளியிட்டது அதைத் தொடர்ந்து நேபாள அரசுடனான பேச்சுவார்த்தைகளை இந்திய அரசு நிறுத்தி வைத்திருந்தது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக இரு நாடுகளிடமும் இருந்த கசப்புணவு மறந்து உறவுகளை மீண்டும் துவக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு கட்டமாக புதிய வரைபடம் அடங்கிய பாடநூல்களை மாணவர்களுக்கு விநியோகிக்க வேண்டாம் என்ற முடிவை சர்மா ஒலியடித்திருக்கிறார் நரவானையின் இந்த பயணத்தின் போது அவருக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவி வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது இதனையும் இந்திய நாடுகள் கிடைத்த கௌரவம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்திய ராணுவ தளபதி எம் எம் நரவனை பற்றிய செய்தியை பார்த்திருந்தோம் இது இவ்வாறு இருக்க பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய ஒரு செய்தி கூட இருக்கிறது அதாவது எல்லை பகுதியில் பதங்கியுள்ள பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நம் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா உளவு விமானங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஜம்மு காஷ்மீரில் ஆபரேஷன் ஆல் அவுட் என்ற தாக்குதலை இந்திய ராணுவத்தினர் அதிரடியாக நடத்தியிருந்தனர் இதில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய அவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் நடந்த என்கவுண்டரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் தலைவர்கள் ரியாஸ் நாய்கு மற்றும் டாக்டர் சபியுல்லா ஆகியோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இதையடுத்து காஷ்மீரில் ஊடுருவில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது இதனால் மேலும் பயங்கரவாதிகளை ஜம்மு காஷ்மீருக்கு ஊடுருவ செய்யும் முயற்சியில் ஐஎஸ்ஐஎஸ் எஸ் தீவிரம் காட்டத் துவங்கியது எல்லையிலும் நம் வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதை அடுத்து ஊடுருவ முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு வருகின்றன இதுபோன்ற அச்சுறுத்தல்களை சமாளிக்க ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை நம் வீரர்கள் பயன்படுத்த துவங்கியிருக்கிறார்

கிலோமீட்டர்கள் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் ஓடினார் என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் தான் இது இவ்வாறு இருக்க பதினூன்றாவது ஏரோ இந்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கண்காட்சி பெங்களூருடா விமானப்படை தளத்தில் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது இந்த கண்காட்சியில் பங்கேற்கும் ஊடக துணையினர்களுக்கான அதாவது முன்பதிவுகள் நடைபெற்று வருகின்றன இந்த கண்காட்சிக்காக இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கான பதிவு கட்டணம் எதுவும் இல்லை எனினும் வெளிநாட்டு ஊடகத்துறையினர் ஜே விசாவை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் மேக்இன் இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த ஏரோ

அன்பு வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பிற்கினிய எஸ் கையூபன் செய்திகளை உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து சமூகம் டிவி நியூஸ் இணைந்திருங்கள் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்